சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை தீவிரம். முதலமைச்சர் பழனிசாமி, ஸ்டாலின், கமல்ஹாசன் உள்ளிட்டோரின் மனுக்கள் ஏற்பு. திமுக என்றாலே அராஜக கட்சி என தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் அதிமுக அரசு சிறந்து விளங்குவதாக பெருமிதம். விதிகளை மீறி உறவினர்களுக்கு டெண்டர் வாங்கி கொடுத்ததாக முதலமைச்சர் மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சி மாற்றம் வந்தால் முதல்வர் பழனிசாமி சிறை செல்வார் என்றும் பேச்சு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கோவையில் தீவிர வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரத்தின் போது காலில் காயம் ஏற்பட்டதால் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 22 முதல் விடுமுறை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆராட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 27 தேதி சரம் குத்தியில் பள்ளி வேட்டையும், 28 தேதி பம்பையில் ஆராட்டு விழாவும் நடைபெறுகிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக தத்தாத்ரேயா ஹோசாபலே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விமான எரிபொருள் விலை உயர்வால் உள்நாட்டு விமான சேவைக்கான குறைந்தபட்ச கட்டணம் 5% உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் குறித்து அதன் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தலைமையில் மத்திய இயக்குநர் வாரிய குழு ஆலோசனை நடத்தியுள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து முதலிடத்திலும், இந்தியா 139 இடத்திலும் உள்ளது. சர்வதேச நெருக்கடி சூழல் பற்றி அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சருடன் விரிவான அளவில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ரிக்டர் அளவுகோலில் 7.0 அளவுக்கு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் கட்டடங்கள் குலுங்கின. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட நிலையில் அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை 23 தேதி முதல் தொடங்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை சேர்ந்த வட்டு எறிதல் வீராங்கனை கமல்பிரீத் கவுர் புதிய தேசிய சாதனையோடு ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பெரும்பாலான நட்சத்திர வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் 7,222 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஆண்கள் 6,155 பேரும், பெண்கள் 1,064 பேரும், திருநங்கைகள் 3 பேரும் தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத வேட்புமனுக்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி 1,200 அதிகமான மனுக்கள் ஏற்கப்பட்டன. 670 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. பரிசீலனை நிறைவு பெற்ற பிறகு எத்தனை மனுக்கள் தள்ளுபடியாகி உள்ளது என்ற சரியான விவரம் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில்,
திமுக தலைவர் ஸ்டாலின் செல்கிற பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக அரசை பற்றியும் கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றியும் அவதூறு செய்தி பரப்பி வருகிறார் எனவும் இந்தியாவிலேயே தமிழகம்தான் உள்ளாட்சித் துறையில் அதிக விருது பெற்றுள்ளது எனவும் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது எத்தனை விருதுகள் பெற்றார் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் இன்னும் ஆட்சி அதிகாரமே அவர்களிடம் வரவில்லை, ஆனால் அவர்கள் காவல்துறையை மிரட்டுகின்றனர் எனவும் ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு பணம் கேட்டால் அவர்களை திமுகவினர் மிரட்டுவதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பழனிசாமி பேசுகையில் 10 ஆண்டுகாலம் திமுக ஆட்சியில் இல்லாததால் திமுகவினர் கோர பசியில் இருப்பதாகவும் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலை துறையில் டெண்டர் விடும் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஏன் செல்லவில்லை என முதலமைச்சர் பழனிசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஸ்டாலின் பத்மநாபபுரம், வெள்ளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம் என கூறினார். மேலும் தான் படிப்படியாக வளர்ந்து வந்தவன் என்றும் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து ஊர்ந்து வளர்ந்தவர் எனவும் விமர்சித்தார். தமிழக அரசுடைய பல்வேறு கட்டணங்கள் எடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பழனிசாமிக்கு என்ன உறவு, பழனிசாமியுடைய சம்பந்தி அவர், இவங்கதான் 1000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கிறவங்க பண சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பாஜகவுடைய கிளை கழகமாக செயல்பட்டு இருக்கு, இதுதான் உண்மை. கோவையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கும் கமல்ஹாசன் ஹோட்டல் ஒன்றுக்கு சென்றபோது அங்கு கூடியவர்களுள் ஒருவர் தேவர் மகன் படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி கமல்ஹாசனை வாழ்த்தினார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கடந்த 5 நாட்களாக அந்த மாவட்டத்திலேயே முகாமிட்டுள்ளார். தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதோடு நாள்தோறும் காலையில் நடைப்பயிற்சியின் போதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் தலைவர்கள் வேட்பாளர்கள் அவ்வப்போது தேநீர் கடைகளில் டீ குடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ள நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஹோட்டலுக்கு சென்று காஃபி குடித்தார். அப்போது ஏராளமான பொதுமக்களும் ஹோட்டல் ஊழியர்களும் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். காந்திபுரம் பகுதியில் உள்ள ஹோட்டலில் காஃபி குடிக்க சென்ற கமல்ஹாசன் அங்கிருந்தவர்களுடன் உரையாடினார். அப்போது அவரது ஆதரவாளர் ஒருவர் தேவர் மகன் படத்தில் வரும் போற்றி பாடடி பொன்னே பாடலை பாடி கமல்ஹாசனை வாழ்த்தினார். இதற்கிடையே கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவரை பார்க்க வரும் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலர் கூடிய போது அவருடைய காலை மிதித்துள்ளனர். ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காலில் மீண்டும் காயம் ஏற்பட்டதால் கமல்ஹாசனை ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தஞ்சை பள்ளியில் சுமார் 112க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக்கு பின் தமிழகத்தில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு 22ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 முதல் 11ஆம் வகுப்புகளுக்கு தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பொதுத் தேர்வு காரணமாக வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 193 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. எனவே இங்கு துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.
மேலும் வாக்குச்சாவடி மையங்கள் 1013 சிசிடிவி வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவெறும்பூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பெண்கள் பூரண கும்பத்துடன் வேட்பாளருடன் ஊர்வலமாக வந்தனர். அப்போது பேசிய அவர், மக்கள் எத்தனை கோரிக்கைகள் வைத்தாலும் அத்தனையும் நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை பொது பார்வையாளர் கமலேஸ்வரர் பிரசாத் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார். இதில் செய்யாறு தொகுதியில் 8 இடங்களில் 15 வாக்குச்சாவடி மையங்கள் கட்சி ரீதியாக பதற்றம் மற்றும் சாதி ரீதியான பதற்றமான வாக்குச்சாவடிகள் இனம் காணப்பட்டு அதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்படுத்த அறிவுரைகளை வழங்கினார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் காயாம்பட்டி, மேலகாயாம்பட்டி, ராயப்பட்டி, கதுவாரிப்பட்டி உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்றும் அங்குள்ள ஒரு உணவகத்தில் தோசை ஊற்றியும் தமிழக அதிமுக அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். கேரளாவின் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நிலையில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் சமூக நல ஓய்வூதியம் மாதத்திற்கு 3000 உயர்த்துவது, கொரோனா பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படும், சிறப்பு விவசாய பட்ஜெட் வழங்கப்படும், வேலையற்ற இல்லத்தரசிகளுக்கு மாதத்திற்கு 2000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏழை குடும்பங்களுக்கு மாதத்திற்கு 6000 புதிய வீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும், தகுதியானவர்களுக்கு 500,000 வீடுகள் கட்டப்படும் உள்ளிட்ட பல அறிக்கைகள் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. கேமில் வந்து நான் விளையாண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுவோம். 8 மெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல யாரும் விளையாடி. மொத்தம் 11 நினைக்கிறேன். தெரியாதுங்க, பச்சைங்களை கேளுங்க. ஒரு 40-50 மொத்தம் 12 பேர். 7 பிளேயர் மெயின் பிளேயர் விளையாடுவாங்க. 7 பேர் விளையாடுவாங்க. ஒரு டீமில் 12 பேர்னு நினைக்கிறேன். ஆ, தெலுங்கானாவைச் சேர்ந்த 48 ஆசிரியர் சியாமலா கூலி இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து சாதனை புரிந்தார். பாக் ஜலசந்தி கடற்பகுதியை இலங்கை வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த நவரத்ன சாமி என்ற தமிழர் முதன் முதலாக 1954 நீந்தி கடந்தார். அதைத் தொடர்ந்து சிலர் அவ்வப்போது இந்த சாதனையை புரிந்தனர். 2020 பிப்ரவரியில் அமெரிக்காவைச் சேர்ந்த எடி என்பவர் முதல் பெண்ணாக பாக் ஜலசந்தி கடற்பகுதியை நீந்தி கடந்தார். இந்நிலையில் பல்வேறு நீச்சல் போட்டிகளில் சாதனை படைத்த தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 48 சியாமலா கோலி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான சுமார் 30 தூரம் கொண்ட பாக் ஜலசந்தி கடற்பகுதியை நீந்தி சாதனை படைத்துள்ளார்.
தலைமன்னாரில் அதிகாலை 4:10 தொடங்கிய சியாமலா கோழி 30 கிலோமீட்டர் தூரத்தை 13:40 நேரத்தில் கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்த 13வது நீச்சல் வீரராகவும் உலக அளவில் 2வது வீராங்கனையாகவும் இந்திய அளவில் முதல் வீராங்கனையாகவும் சாதனை படைத்துள்ளார். இது குறித்து சியாமலா கோழி கூறுகையில் பெண்களால் அனைத்து சாதனைகளையும் உயர்ந்த இலக்குகளையும் அடைய முடியும் என்பதை உணர்த்தவே இந்த சாதனையை படைத்ததாக தெரிவித்தார். வேலூரில் உள்ள பேக்கரி ஒன்றில் வித்தியாசமான முறையில் கேக் செய்து அசத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி வேலூர் கொணவட்டம் பகுதியில் உள்ள பேக்கரியில் வியாபாரத்தை பெருக்கும் நோக்கில் பல்வேறு கட்சிகளின் சின்னம் மற்றும் கொடிகள் பொறிக்கப்பட்ட கேக்குகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த முயற்சிக்கு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வைரிசெட்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் தன் மனைவியை காணவில்லை என்று உப்பிலியபுரம் காவல் நிலையத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பு புகார் அளித்தார். இதுவரை தன் மனைவியை கண்டுபிடித்து தராததால் விரக்தியில் உப்பிலியபுரம் காவல் நிலையத்திற்கு முன்பாக பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். இவரை போலீசார் தடுத்து நிறுத்தி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கடந்த ஜனவரி 29 முதல் வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அணைக்கு நீர்வரத்து குறைவாக இருப்பதாலும் அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதாலும் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வந்தது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 111 நாட்களுக்கு பிறகு தற்போது 100 அடியாக குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100.89 அடியாகவும் நீர் இருப்பு 65.99 TMC உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 55 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தனித்தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ரமேஷுக்கு மாற்றாக பாலமுருகன் என்பவர் வேட்பு மனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் அவர் தேர்தல் உறுதிமொழியை வாசிக்க திக்கு திணறி தடுமாறினார். சரிவர படிக்க முடியாமல் எழுத்து கூட்டி படித்தார். இதை பார்த்த தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணு தெரியவில்லை என்றால் கண்ணாடி போட்டு மீண்டும் படியுங்கள் என்றார். படித்துவிட்டேன் என நைசாக நழுவினார் மாற்று வேட்பாளர் பாலமுருகன். இப்படிப்பட்டவர்களால் மக்கள் பிரச்சினையை எப்படி எழுதியும் பேசியும் தீர்க்க முடியும் என அங்கிருந்தவர்கள் சந்தேகம் எழுப்பினர். தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சை DELC பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் ஆசிரியரின் கணவர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மணச்சநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த 8 முதல் பள்ளிகளில் பரவத் தொடங்கி இதுவரை 143 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவலின் போது அலட்சியமாக செயல்பட்டதாக இரு தனியார் பள்ளிகள் மீது 5,000 மற்றும் 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவ காரணமாக இருந்ததாக பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவடியை அடுத்த திருநெஞ்சுவூர் CDH சாலையில் தனியார் இரும்பு கம்பிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை குடோன் உள்ளது. இந்த குடோனில் 250க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதற்கிடையில் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 19 தொழிலாளர்களுக்கு தொற்றுநோய் அறிகுறி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் தொற்று பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு விடுமுறை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினர். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நாகையில் பயன்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு உடைகள் சாலையில் தனியார் மருத்துவமனையால் வீசப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டி கிடக்கும் பயன்படுத்தப்பட்ட கொரோனா உடைகளை
பெண் ஒருவர் எடுத்துச் செல்லும் காட்சியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயன்படுத்தப்பட்ட கொரோனா கவச உடைகளை பாதுகாக்கும் நெறிமுறைகளை பின்பற்றாமல் அலட்சியமாக குப்பை தொட்டியில் வீசி சென்ற தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாத நாகை நகராட்சி நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் அருகே காட்டூர் பகுதியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து அங்கிருந்த 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கேமான் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வந்த வாகனத்தை சோதனையிட்டபோது அதில் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் அவை காட்டூர் பகுதி டாஸ்மாக் கடையில் கொள்ளையடிக்கப்பட்டவை எனவும் தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. சந்திரன் வழிபட்ட தலம், 108 திவ்ய தேசங்களில் 22வது திவ்ய தேசம், பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள் புரியும் பஞ்ச அரங்க ஆலயங்களில் 5வது ஆலயம், திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலமும் என பல்வேறு சிறப்புகளுக்கு உரியதாக இந்த ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் விளங்குவது குறிப்பிடத்தக்கது. கம்பம் அருகே சுருளிப்பட்டி பேரூராட்சியில் சாலை சீரமைப்பு பணியில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டி கிராமத்தில் நேருஜி சாலையில் சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை தரமற்ற பொருட்களை கொண்டு சாலை சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சாலை சீரமைப்பு பணிகள் சரியான முறையில் நடைபெறும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் வானியற்பியல் ஆய்வகத்தில் நடைபெற்ற பகல் இரவு சமநாள் குறித்த அறிவியல் விளக்கங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். கோடைக்காலத்தின் பகல் இரவு சமநாள் குறித்த அறிவியல் விளக்க நிகழ்ச்சி கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் நடைபெற்றது. இதில் விஞ்ஞானி எபினேசர் என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20ஆம் தேதியும் செப்டம்பர் 22ஆம் தேதியும் பகலும் இரவும் சரிபாதியாக வருவதன் அறிவியல் காரணத்தை சுற்றுலா பயணிகளுக்கு விளக்கி கூறினார். பின்னர் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் சூரிய கண்ணாடிகள் வழங்கப்பட்டு சூரியனை எவ்வாறு காண்பது என்றும் விளக்கி கூறப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் 4 இளைஞர்கள் முழுபோதையில் கத்தி மற்றும் வீச்சு அருவாளுடன் நடமாடி வருவதாக மதுராந்தகம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் கல்லூரி வளாகத்தில் மறைந்திருந்த 4 இளைஞர்களை வீச்சருவாளுடன் மதுராந்தகம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் இவர்கள் 4 பேரும் மிகப்பெரிய கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட இருந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட விக்னேஷ், சதீஷ், சந்தோஷ், தயாநிதி ஆகிய 4 பேரும் மதுராந்தகம், காந்தி நகர், கருங்குழி, தச்சூர் போன்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் ஏற்கனவே கொலை மற்றும் கொள்ளையில் சம்பந்தமுடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர், சிறப்பு காவல் படையினர், ஊர் காவல் படையினர், எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை ராணுவத்தினர் ஆகியோர் துப்பாக்கி ஏந்தியபடி தேர்தல் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த கொடி அணிவகுப்பில் கலவரத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் வஜ்ரா வாகனமும் பங்கேற்றது. இந்த 2 மாதத்தில் வந்து சிலிண்டர் வந்து முதல் 50 ரூபா கூட்டினாங்க, அப்புறம் 100 ரூபா கூட்டினாங்க. இப்படியே கூட்டிகிட்டு போனால் முதல் சப்சிடின்னு சொல்லி இந்த சிலிண்டர்லாம் கொண்டு தான் இறங்கினாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டிகிட்டு போனால் ஏழைப்பாள மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேஸ் இணைப்பு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஸுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 2x அப்போ ரேட் ஆகிப்போச்சு. அதே மாதிரி வந்து பெட்ரோலு டீசல் விலையெல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொட்டுக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பகுதி விலையில் விற்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா
பெட்ரோலுடைய அடக்க விலை வெறும் 30 ரூபா என்ற நிலைமையில் இருக்கு. ஆனால் இதில் மத்திய மாநில அரசுகள் ஒரு 50-55 ரூபாய்க்கு மேல வரி விதிப்பு பண்ணுறதுனால இந்த விலைவாசி பெட்ரோல் விலை இன்னைக்கு 90-92 ரூபா இன்னைக்கு வந்துருச்சு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க மேல்மட்டத்தில் இருக்கிற வருமானங்களும் அவங்களுக்கு தேவையான சலுகைகளும் கவர்மெண்ட் அவங்க எப்படி மல் கட்டி அவங்களுக்கு தேவையான எவ்வளோ நிதி வேணுமோ அவ்வளோ நிதியும் மேல்மட்ட மக்கள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தே இருக்குது. எல்லா மக்களும் வந்து கடுமையான வந்து நெருக்கடியில் தான் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. பெட்ரோல் லிட்டர் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வந்து நெருங்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய இது வந்து பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி போன்ற அதிக மிக அதிக லாபம் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அதே மாதிரி வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ நான் நம்மளுடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரையே ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களை காட்டிலும் மிக அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால வந்து பொதுத்துறையை வந்து தனியார் துறையை ஆக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பிரியும் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சாலைகள் வழியே உதகையை சென்றடையலாம் என்பதால் நாடு முழுவதில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இதன் வழியே பயணிக்கின்றனர். இம்மலைப்பாதைகள் அடர்ந்த வனத்தின் வழியே ஊடுருவி செல்வதால் சுற்றுலா செல்லும் சிலர் தங்களோடு கொண்டுவரும் பிளாஸ்டிக் கவர்கள், தண்ணீர் பாட்டில்கள், மது பாட்டில்கள் போன்றவற்றை பயணத்தின் போது வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் வனச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு வன விலங்குகளின் இறப்பிற்கும் காரணமாகி வருகின்றன. இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மேட்டுப்பாளையம் வனத்துறையினரோடு இணைந்து இயற்கையை நேசிப்போம் என்ற பெயரில் வனத்தின் வழியே செல்லும் சாலை ஓரத்தில் கிடந்த பிளாஸ்டிக் மற்றும் மது பாட்டில்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் இச்செயலுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள அரியமான் கடற்கரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்த வாக்காளர் விழிப்புணர்வு மணல் சிற்பங்களை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 96 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிவிஜில் செயலி மூலமாக தேர்தல் விதிமீறல்கள் குறித்து இதுவரை 16 புகார்கள் வந்துள்ளன என்றும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் தெரிவித்தார். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு ஈச்சர் லாரியின் டயர் எதிர்பாராத விதமாக வெடித்ததில் அந்த லாரி எதிரே சென்று கொண்டிருந்த காரின் மீது வேகமாக மோதியது. லாரி மோதிய வேகத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. காரின் முன்சீட்டில் ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் பயணித்த நிலையில் ஏர்பலூன் பொருத்தப்பட்டிருந்ததால் காரில் பயணித்த இருவரும் எந்தவித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் சிக்கிய ஈச்சர் லாரி மற்றும் காரை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் கிறிஸ்டோபர் என்பவரது வீட்டில் 6 பவுன் தங்க நகையும் 65,000 ரூபாய் ரொக்கப்பணமும் திருடு போயுள்ளது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி ஊட்டியில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு அவர் சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்களால் திருடப்பட்டது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியமான் கடற்கரை பகுதியில் தேர்தல் விழிப்புணர்வு மணர் சிற்பம் ஆட்சியர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். இந்த மணர் சிற்பத்தில் ராமேஸ்வரத்தின் பழமையான அடையாளமான பாமன் பாலம், விவிபேட் வாக்குப்பதிவு இயந்திரம், முகக்கவசத்தோடு வாக்களிக்கும் நபர், வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த மணர் சிற்பத்தை பரமக்குடியைச் சேர்ந்த கலைஞர் சரவணன் மற்றும் அவரது குழுவினர் உருவாக்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் 5.95 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் இருந்தது தெரியவந்தது.
இதையடுத்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்து கந்தர்வக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அருப்புக்கோட்டை திருச்சுழி சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் செலவின மேலிட பார்வையாளராக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த நரசிம்குமார் கால்கே பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களாக உடல் சோர்வால் அவதிப்பட்டு வந்த நரசிம்குமார் கால்கேவுக்கு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நரசிம்குமார் கால்கே மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக வேட்பாளராக ரா மாணிக்கம் போட்டியிடுகிறார். இவர் குளித்தலை அருகே கேப்பேட்டை வீரவள்ளி ஆகிய கிராமங்களில் திமுக வேட்பாளர் மாணிக்கம் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் காலில் விழுந்து வாக்குகள் சேகரித்தார். உடன் திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா, கரூர் மாவட்ட கவுன்சிலர் தேன்மொழி தியாகராஜன், ஒன்றிய செயலாளர் சந்திரன் மற்றும் பலர் இருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொகுதிக்கு உட்பட்ட மீனாட்சிபுரம், நல்லமரம், குச்சம்பட்டி, வையூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக செய்த நலத்திட்டங்களையும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கைகளையும் முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை தெற்கு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து விளக்கிய அவர், தாமரை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வேண்டுகோள் விடுத்தார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தான் போட்டியிடும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விருதாச்சலத்தை சிறந்த தொகுதியாக மாற்றுவதாக உறுதியளித்தார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கரூரில் நெசவு தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் தரையில் அமர்ந்து நெய்து அனைவரிடமும் வாக்கு சேகரித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் இலவசமாக சீரியல் பார்க்கலாம் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்த ஜீப்பில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டபோது பெண்கள் இலவசமாக சீரியல் பார்க்கலாம் என்றபடி வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் சந்தையில் காய்கறிகளை விற்றவாறு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா என்பவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருவாரூர் அருகே சாலை அமைத்து தராத ஓஎன்ஜிசி நிறுவன ஊழியர்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் புதிதாக கச்சா எண்ணெய் எடுக்கும் கிணறு அமைத்து வருகிறது. இதற்காக அந்த பகுதியில் சாலை அமைக்கும் பணி 2 மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் இதுவரை முழுமையாக சாலை அமைக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை பணி முழுமை அடையாததால் புழுதி உண்டாகி சுவாசக் கோளாறு ஏற்படுவதாக கூறும் அந்த பகுதி மக்கள் பணிக்கு செல்ல முயன்ற ஓஎன்ஜிசி நிறுவன ஊழியர்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வார காலத்திற்குள் சாலை அமைத்து தருவதாக ஓஎன்ஜிசி அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீல நிற மலர்கள் பூத்து குலுங்கி வருவது காண்போரை கவர்ந்து வருகிறது. கோடைக்கால துவக்கத்தில் மரம் முழுவதும் இலைகளை உதிர்த்து நீல வண்ணத்தில் பூக்கள் பூத்து வண்ணம் உள்ளன. சாலை ஓரங்களில் உள்ள மரங்களில் பூத்து குலுங்கும் நீல நிற மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். பெரம்பலூரில் பிரசித்தி பெற்ற தண்டாயுதபாணி திருக்கோவிலில்
பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக பங்குனி உத்தர திருவிழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி போட்டியிடுகிறார். இந்நிலையில் பரப்புரையின் போது மக்கள் கலைந்து செல்லாமல் இருக்க வேண்டி லாரியில் அமைக்கப்பட்ட நடமாடும் மேடையில் நாடக கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் துணை சபாநாயகர் காந்திராஜன் நாகம்பட்டி ஊராட்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்த அமைச்சர் ஓ எஸ் மணியன் உட்பட 17 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. திருக்கோவிலூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பொன்முடி மற்றும் விழுப்புரத்தில் போட்டியிடும் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்ட மனுக்கள் ஏற்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட ஏரிப்பாளையம், ஸ்டேட் பேங்க் காலனி, வேலன் நகர், யுஎஸ்எஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்தே சென்று வாக்கு சேகரித்தார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான கே என் நேரு எடமலைப்பட்டி புதூரில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பட்டிரோடு, செல்வநகர், கிருஷ்ணாபுரம், பஞ்சப்பூர், நாகமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் பெஞ்சமின் வாக்கு சேகரித்து வந்த நிலையில் தொண்டர்கள் 108 தேங்காய் உடைத்து மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் ராஜா என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 130,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சிவகங்கை சாலையில் வசிப்பவர் செல்வமோகன். இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த 4 பவுன் செயின், மோதிரம் மற்றும் 5,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் மேலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணி நடந்தது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிருஷ்ணனுன்னி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி சிலிண்டர்களில் ஸ்டிக்கர் ஒட்டி துவக்கி வைத்தனர். திருப்பூர் செவந்தாம்பாளையம் பகுதியில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டன. கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் பனை நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடை காலத்துடன் சட்டமன்ற தேர்தலும் களைகட்ட துவங்கியதால் பனை நுங்கு விற்பனையும் அதிகரித்துள்ளதாக நுங்கு விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருச்சி எஸ்ஆர்சி பெண்கள் கல்லூரியில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகள் வரைந்த விழிப்புணர்வு ரங்கோலி கோலங்களை திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு பார்வையிட்டார். அதில் சிறந்த 3 கோலங்கள் வரைந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். வனவிலங்குகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் வாக்களிக்கப் போவது இல்லை என பவானிசாகரில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காவல்துறையினர், சிறப்பு காவல் படையினர், ஊர் காவல் படையினர், எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை ராணுவத்தினர் ஆகியோர் துப்பாக்கி ஏந்தியபடி தேர்தல் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இந்த கொடி அணிவகுப்பில் கலவரத்தை தடுக்க பயன்படுத்தப்படும் வஜ்ரா வாகனமும் பங்கேற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த கண்டியூரில் உள்ள அரசாப விமோசன பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருமங்கையாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசத்தில் 15வது ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அவலூர்பேட்டையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் 168,000 பறிமுதல் செய்தனா்.